இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக மறுபடியுமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை சமூகத்தில் கூடி வர செய்திருக்கிறார். நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் அவரை துதித்து அவரை போற்றி இன்றைக்கு நாம் அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய சமூகத்தில் நாம் அவரை உயர்த்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையில் சங்கீதத்தின் புத்தகம் 136 அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாக சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார். ஆமே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆமே, தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். இந்த பாடலை கரங்களை தாட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமே, தேவனை துதித்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. செய்த நன்மைகளை நினைத்து
நன்றி நிறைவேற்றோடு சா மனதோடு நாம் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே மகிமைப்படுத்தி உச்சமாய் நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். ஹalleluya ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் சொல்லி சொல்லி நினைக்கிறது மாத்திரமல்ல நான் சொல்லி சொல்லி ஒவ்வொன்றாய் சொல்லி நான் பாடுவேன். ஆமென். ஹalleluya செய்த நன்மை ஆயிரங்கள்
ஏதாயிலும் ஒரு வகையில் ஆனதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை அவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசியமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். நம்மளுக்கு தெரிந்த பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். இந்த பாடலை நாம் பாடுவோம். அப்படியே பாடுகிற வேலையிலே நாம் எழுமி நின்று நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். I want to see you.
I'm gonna make you mine.
Lord, praise the Lord. Jesus, hallelujah. Praise the Lord. And the Kali Aradhanik Vandirkong Yavarium, and our Yesu Vinamatanang Waltagrom, Katar Nallaver. Hallelujah. Our Tudikum Badikai, our Namathis, Totarikum Badikai, Katarama Sedrikar. Hallelujah. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சமூகத்துல அவரை துதித்து பாடி மகிழ்வதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 49:15 நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இதுக்கு முந்தின வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அவ எடுத்து வாசிங்கள் 14 சியோனோ, சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் வந்து அந்த முந்தின வசனத்தை சொல்லுகிறதுக்கு காரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? அவருடைய ஜனம் சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம், ஒரு கஷ்டம், நுகத்தடி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய ஜனங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன நினைச்சிட்டாங்க? ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஜனங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளை யோசித்து பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துருச்சு, பாடு உபத்திரம் வந்துருச்சு, நம்மளோட நினைவு என்னவா இருக்கு? கர்த்தரின் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னோடு செய்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டாரு, அவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாரு. இப்படி நிறைய நேரத்தில் குழம்பி கொண்டிருக்கிற அவருடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பாலகனை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நர்சிங் சைல்டு, அதாவது சக்லிங் சைல்டு, பால் குடிக்கிற தன்னுடைய குழந்தையை மறந்துட்டு எந்த தாயாவது போவாங்களா? விட்டுட்டு போயிருக்கோமா நம்ம? ஐயோ, பால் குடிக்கிற குழந்தை விட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டேன், மறந்துட்டேன்னு யாரோ சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எந்த நேரமும் அந்த குழந்தையோடு கூட இருப்போம். அதுக்கு தேவையோ தேவையில்லை, அதை பார்த்துட்டேவாது நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். அப்படியேப்பட்ட அந்த தாயே எப்படி தன் பாலகனை மறக்க மாட்டாங்களோ? அவங்களே மறந்தாலும் நான் மறந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்க பாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உன் ஜெபத்தை நான் மறக்கவே மாட்டேன், உனக்கு பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்கவே மாட்டேன், உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் ஜனங்களோடு பேசும்போது சொல்றார். லூக்காவின் புஸ்தகம் 12:6-7 பார்த்தீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகம் 12:6-7 ஆண்டவர் ஒரு சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சீப்பா விற்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினம். 2 காசுக்கு எத்தனை குருவி கிடைக்குதா? 5 குருவி கிடைக்குது. அதில் ஒரு குருவியை கூட நான் மறக்கலை, ஏன்னா அந்த குருவிக்கு கூட நான் போஷிக்கிறேன், அந்த குருவியை கூட நான் ஜீவனோடு பார்த்துக்கிறேன், அந்த குருவிக்கு கூட வேண்டிய ஆகாரத்தை நான் கொடுக்கும் பொழுது உங்களை நான் அதை காட்டிலும் விசேஷமாய் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்தும். நீங்கள் பார்க்குற எல்லா ஜீவனையும் போஷித்து காப்பாற்றுகிற தேவன் இந்த நாளில் சொல்கிறாரு, அதை காட்டிலும் விசேஷமான உங்களை நான் எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தான உங்கள் தலை மயிர்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அதாவது நம்ம நம்மளை குறித்து சிந்திக்காத அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலே நினைவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசித்தது போல ஆண்டவர் சொல்கிறாரு, மறக்க மாட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் என்ன பண்ணுறாராம், வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஞாபக குறிகளை, அதாவது ஆலயத்தினுடைய படம், எப்பயுமே நம்ம ஆலய தேவாலயம் நம்ம நினைவில் இருக்குன்னு அவங்க உள்ளங்கைகளில் என்ன பண்ணுவாங்களாம், அதை பதிச்சு வச்சுப்பாங்களாம்.
ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் உன் ஞாபகம் எனக்கு இருக்கணும், எப்பொழுதும் உன்னுடைய முகம் எனக்கு முன்பாக இருக்கணும் என்று உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்றா தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரியே உன்னதான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டா எப்படி இருக்கும்? நமக்கு என்னையா நினைச்சிங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம் இல்லையா? ஏன்னா அதிகாரிகளே நம்மளை நினைவு கூறும் போது நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் சொல்றாரு, நான் உன்மேல் நினைவா இருக்கிறேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர் மறக்கலாம், நம்ம நம்பின நிறைய காரியங்கள் மறக்கலாம், பெற்ற பிள்ளைகளே கூட மறக்கலாம், ஆனா உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன் நம்மை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அதுலயும் விசேஷமா சங்கீதத்தில் ஆண்டவர் சங்கீதத்தின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 40:17 யாரும் மறக்க மாட்டாரா, சிறுமையும் எளிமையுமானவர்கள். இந்த உலகத்தில் காசு பணம் இருந்தால் கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஞாபகத்துக்கு வந்தால் கூட தூக்கி போட்டுருவாங்க, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இங்கே தாவீதை சொல்லும், நான் சிறுமையும் எளிமையுமானவர், ஆனால் கர்த்தர் என் மேலே என்ன இருக்கிறாரு, நினைவாக இருக்கிறார். ஒரு வேளை நீங்கள் அற்பமான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு வேளை தாழ்மையால நிலவில்லை. 136:26 பார்த்தீங்கன்னா, தாழ்மையில் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்றாரா, நினைவு கூறுகிற தேவன். 136:26 தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு கஷ்டத்திலையும் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நிலைமையிலையும் நெருக்கத்திற்குள்ளா நீங்க போகலாம், ஆனால் உங்களை மறக்காத உங்கள் மேல் நினைவா இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த நாள்ல உங்களுக்குள்ளாய் அதிகமாய் பெருகுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தேவன் மறக்கல, நம்ம மேல நினைவா இருக்கிற, நமக்கு அடிக்கடி நீங்க ஏசாயா எரேமியா அந்த புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜனங்களோட சொல்றார். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு. இந்த கஷ்டத்தில் நமக்குள்ள தானாகவே என்ன வந்துடும், சோர்வு, அவிசுவாசம் இதெல்லாம். அதனால ஜனங்களே அடிக்கடி ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தேற்றுறேன், உன்னை தைரியப்படுத்துகிறேன், பயப்படாத, கலங்காத, உன்னை மறக்கலை, உன்னை நினைவாக இருக்கிறேன்னு ஆண்டவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்படி வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் நினைத்தருளி அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரிந்த நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6 நோவாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நோவா எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்டவரா நோவா? அதாவது நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா 6:9 எடுத்து நாம் வாசிப்போம். இவங்க அவங்களை பெற்றார், அவங்க இவங்களை பெற்றார், இப்படிதான் வம்ச வரலாறு இருக்கும். ஆனா இங்க நோவாவின் வம்ச வரலாறு என்னன்னா, அவர் எப்படிப்பட்டவரா, அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தோடு வாழ்ந்த ஒரு நபர் தான் யாரு, நோவா. இந்த நோவாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமான காலகட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோவா இப்படி ஒரு உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்தது நமக்கு தெரியும். இயேசு ஆண்டவராகிய தேவன் நோவாவோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு, பூமி எல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு, இந்த பூமியை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போகிறேன். இந்த திட்டத்தை யாரோடு கூட கர்த்தர் பேசுறாரு, நோவாவோடு பேசுறாரு. கர்த்தர் செய்ய போகிறத நோவாவுக்கு தெரிவிக்கிறார். நோவாவை பாதுகாக்க போகிறேன் என்றதை நோவாவுக்கு அறிவித்தார். நோவா பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும், ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் நோவாவுக்கு என்ன பண்ணாரு, கிளியரா ஆண்டவர் சொல்றாரு. இப்படி இப்படி பேழையை கட்டு, இப்படி இப்படி அதுல மிருக ஜீவங்களை கொண்டு போ, உன்னோட பிள்ளைங்க, உன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இப்படி இப்படி கொண்டு போகணும் எல்லாம் சொல்லிட்டு இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரா, கதவு நோவாவை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நோவாக்கு உலகத்துல இருந்து பிரிச்சாச்சு,
அடுத்த மத்த ஜனங்கள் உறவினர்கள் மத்தியிலிருந்து பிரிச்சாச்சு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஜனங்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறாரு. இன்னைக்கு சில மனிதர்கள் இடத்துல இருந்து கர்த்தர் பிரிக்கிறார்னா உன்னை கர்த்தர் பாதுகாப்பா நடத்த போகிறார் என்ற அர்த்தம். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னை விட்டு போயிட்டாங்களே, அவங்களதான் நம்பிட்டு இருந்தா நீங்க கவலையப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருந்து பிரித்தார் என்றால், கர்த்தர் உன்னை தனிமையில விட்டு அடைத்தார் என்றால், உன்னை பாதுகாக்க கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவை கர்த்தர் உள்ளே விட்டு அடைத்தாராம். பாருங்க, அது வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் நோவா கிட்ட. இப்படி இப்படி பாரு, ஜனங்க எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, நீ ஒரு பேழையை கட்டு, இந்த அளவுல கட்டு, இதை கட்டு. அப்படி டெய்லியும் அப்படிதான் டெய்லியும் பேசியிருப்பாரா இல்லையா? டெய்லியும் ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. இப்ப உள்ள விட்டு அடைச்சி கர்த்தர் சொன்ன மாதிரியே என்னாலும் நோவா கிட்ட சொன்னாரோ, 40 நாள் பயங்கரமா மழை பெய்து, 150 நாள் அப்படியே தண்ணி பிரளயம் அப்படியே ரொம்ப கொந்தளித்தது. அந்த அளவுக்கு 150 நாள் இருந்துச்சு. இப்ப அது வரைக்கும் நோவா கிட்ட என்ன தெரியல, கர்த்தருடைய சத்தமே கேட்கல. உள்ள பிளானை சொன்னார், இது ஏன் நடந்துச்சு நோவாக்கு தெரியும், கர்த்தர் பாதுகையை கர்த்தர் நோவாக்கு பேழை கட்ட சொன்னது நோவாக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன நோவாக்கு தெரியல, அடுத்து கர்த்தர் நோவா வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்ற எந்த திட்டமும் நோவாவுக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட குழப்பத்தோடு நிறைய நேரத்தில் இந்த பிரச்சனையில் கர்த்தர் ஏன் அனுமதிச்சாரு, இந்த பலவீனத்தை கர்த்தர் ஏன் அனுமதிச்சாரு, இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் ஏன் அனுமதிச்சாரு, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஏன் அனுமதிச்சாரு, காரணம் தெரியாமல் இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் மறக்கலை, உங்கள் மேலே அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். நோவாவுக்கு எதுவுமே தெரியல, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது 8:1 ஆதியாகமம் 8:1 நாம் எடுத்து வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவருடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இந்த 150 நாள் நோவா என்ன பண்ணிருப்பார் நினைச்சிருப்பீங்க? என்ன டெய்லி நினைச்சிருப்பாரு, இன்றைக்கி வந்து ஆண்டவர் பேசுவார், இன்றைக்கி வந்து எதனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், இன்றைக்கி வந்து ஜன்னலை திறந்து விடுவார், இன்றைக்கி வந்து எதனா நம்மக்கிட்ட 4 வார்த்தை சொல்லுவார் நினச்சிருப்பாரா நினச்சிருக்க மாட்டாரா? இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் தானே. ஆனால் கர்த்தர் என்ன ஆண்டவர் மறந்துட்டாரான்ற நினைவு கூட நோவாவுக்கு வந்திருக்கும். ஆனால் ஏற்ற ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தர் நினைத்தருளுகிற ஒரு நேரம் உண்டு. நோவாவை நினைத்தருளப்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் காற்றை கட்டளையிட்டாராம், ஜலம் அமர்ந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா, மழை நின்று போனது, தண்ணீர் வடிந்தது. எப்போ கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறாரோ, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த பிரச்சனைகள் நின்று போகும், இது வரைக்கும் உன்னை மேற்கொண்டிருந்த பிரச்சனைகள் வடிந்து போகும், இது வரைக்கும் உன்னை குழப்பி கொண்டிருந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அமர்ந்து போக செய்வார். அதுதான் கர்த்தர் நினைவு கூறும்போது நடக்கிற காரியம். அன்றைக்கு நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தா, காற்றை அனுப்பினார், ஜலத்தை அமர்த்தினார், மழையை நிறுத்தினார், தண்ணீரை வடிய செய்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, சொன்னோனே அதாவது அடுத்தடுத்த வசனம், தண்ணீர் அடுத்து வடிந்தது, தண்ணீர் மிகவும் வடிந்தது, அப்புறம் தன் பூமி காய்ந்தது, படிப்படியாக நடக்குது. இது சொன்னது எப்போ? 150 நாள் கழிச்சு நோவா நினைவு கூர்ந்து சொல்லிட்டாரு. ஆனால் முற்றிலுமாய் வடிந்து நோவா வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 1 வருஷத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டார்னா நிச்சயமா இன்னைக்கு உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை குணமாக்குவேன்னு சொல்லிட்டார்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா, உன்னை இரட்டிப்பான நன்மைகளால் கொடுப்பேன்னு சொன்னார்னா, உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார்னா, அவர் சொல்லிட்டார்னா அதற்கான கிரியைகளை கர்த்தர் செய்ய தொடங்கிட்டார் என்பது அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் காலன் போக போக ஒவ்வொரு சிம்டமாக தான் நோவாக்கு தெரியும் இல்லையா? உடனே நடக்கலை, பொறுமையாக காற்று வீசுது, அப்புறம் ஜலம் அமருது, அப்புறம் மழை நிற்கிது, பொறுமையாக தண்ணீர் வடிது. ஒரு நாள் பூமி காய்ந்து போனதான் கர்த்தர் கதவை திறந்தார் என்று. உனக்கு எப்போ ஏற்ற சூழ்நிலை உன்னை சுற்றி உருவாகுதோ அன்னைக்கு கர்த்தர் உனக்காக திறந்த வாசலை அவர் வைக்க போதுமானவராக இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தான். அது வரைக்கும் நான் கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆண்டவர் கிரியை செய்யாமல்ல, அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக உன் சூழ்நிலை மேல அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக உன் பிரச்சனைகளை கர்த்தர் அமர்த்தி கொண்டிருக்கிறார். உனக்காக உன் பிரச்சனை கொந்தளிக்கிற உன்னுடைய பலவீனங்களை கர்த்தர் அமர்த்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பலவீனம் உன்னை சரீரத்தை சோர்வுபடுத்துகிற உன் சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். காரணம், அவர் உன்னை ஒரு நாளும் மறக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா.
நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோசேப்போட வாழ்க்கையிலும் அதுதான். மனுஷர்கிட்ட சொன்னாரு, சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரன்காரன் சுயம்பாகியர்கிட்ட சொல்றாரு, நீங்க நல்லா ஆயிட்டோன்னு என்ன பண்ணுங்க, என்ன நினைச்சுக்கோங்க. பான் எந்த மனுஷரை நல்லான பிறகு நம்மளை நினைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டத்துல நம்மளை தேடி வருவாங்க, அவங்க நல்லான பிறகு நம்மளை மறந்துடுவாங்க. இதுதான் மனிதருடைய இயல்பு. ஆனால் மோசே யோசேப்பை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. நீங்க குழியில போட்டிருந்தாலும் சரி, நீங்க சிறைச்சாலையில போனாலும் சரி, அவமானங்களின் வழியா போனாலும் சரி, யாருமே இல்லாம சகோதரர்களிடத்திலிருந்து பிரித்து வந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உன்னை பிரித்ததின் நோக்கமே உன்னை உயர்த்துவதற்காக தான். ஹல்லேலூயா. உன்னை தனிமைப்படுத்தினதின் நோக்கமே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த தான். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாய் நீ போகிறியா? கர்த்தர் உன்னை நினைத்து உன்னை உயர்த்துகிற ஒரு காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்னைக்கு நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இன்றைக்கி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நமக்கு தேவன் பேசாமல், தேவன் நம்மளை நினைக்காம, தேவனுடைய வார்த்தை கிடைக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. இல்லாமல் நம்ம ஒன்றுமே என்னக்கூடாது, செய்யவும் கூடாது, ஒன்றுமே செய்யவும் முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் அவர் எப்படி உத்தமமாக இருந்தாரோ, எப்படி நீதிமானாக இருந்தாரோ, எப்படி தேவனோடு சஞ்சரித்தாரோ, அதே போல தான் என்ன பண்ணியிருந்திருப்பார். ஒரு வருஷ காலம் அளவும் நோவா தேவனோடு இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டாரா? நிச்சயமாக இருந்திருப்பார். இன்றைக்கி நீங்கள் தேவனோடு சஞ்சரித்திருங்களானா, கர்த்தர் உங்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையில் நீங்கள் அடைப்பட்டு இருக்கிறீங்களோ, இந்த நாள் அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அன்னாலை குறித்ததான காரியம். ஹல்லேலூயா. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1 அன்னாலை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, வருஷந்தோறும் அவங்க எருசலேம் தேவாலயம், அதாவது அவங்களோட ஊர் வேற இடம், அங்கிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷந்தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எருசலேம் ஆலயத்துக்கு வந்து போகிற ஒரு நல்ல பயபக்தி உள்ள குடும்பம் அன்னாளுடைய குடும்பம். எல்கானா, அன்னாள், பெனினாள், இவர்களுடைய குடும்பம் வந்து வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போவாங்க. குடும்பமாய் அவங்க வந்துட்டு போகிறவங்க, குடும்பமாய் தேவனை நோக்கி பாருங்க. நீ பாருங்க, எத்தனை வருஷம் அவங்க வந்துட்டு போனாங்கன்னு தெரியாது, ஆனால் வருஷம் வருஷம் அவங்க தேவைக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்களா ஜெபிச்சிருக்க மாட்டாங்களா, ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லாத போதிலும் அவங்க கணவர் அவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் அன்னாளுக்கு எப்படி பண்ணாரா, ரெட்டிப்பாக கொடுத்தார். உன்னோட தேவைகள், உன்னோட குறைவுகளில் மனுஷர் என்னதான் அதை ஃபுல்ஃபில் பண்ண நினச்சாலும், மனுஷர் என்னதான் அதை நிறைவு செய்ய நடந்தாலும், அது நிறைவு செய்யவே முடியாது. யார் மட்டும்தான் நிறைவு செய்ய முடியும்? குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரெண்டு பங்கு கிடைக்குது, ஆனால் கூட நிறைவு இல்லை மனசில். அவர் சொல்கிறார், எல்கானா சொல்கிறார், 10 இருந்தால் கூட உனக்கு ஒன்றுமே இல்லை, அதை பார்க்கலாம் நான் மேன்மையாக இல்லையா? உங்ககிட்ட 10 பிறந்திருந்தால் கூட எப்படி கவனிச்சிருப்பாங்களோ, அதை பார்க்கலாம் நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் கூட அவங்களோட குறைவு நீங்கவில்லை, அவங்க இருதயத்திலிருந்து அந்த குறைவு நீங்கலை. அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சிருந்தாராம். ஏன் அடைச்சாரு? அன்னாளுக்கு தேவை சாமுவேல் என்ற குழந்தை, ஆனால் ஆண்டவருக்கு தேவை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நீ உன் குழந்தைக்காக பார்த்துட்டு இருக்க, உன் தேவைக்காக பார்க்குற, ஆனால் உன்னுடைய தேவையில் கர்த்தர் மகிமைப்படும்படிக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஒரு நேரம் வரும், சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி எழும்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருந்ததினால் அன்னாளுடைய கர்ப்பத்தை யார் அடைச்சிருந்தா? கர்த்தர் அடைத்திருந்தார். இன்றைக்கி சில நேரத்தில் ஏன் நல்ல வேலை கிடைக்கல, ஏன் நம்ம குடும்பம் இந்த பிரச்சனை மாறல, ஏன் என் பலவீனம் இன்னும் நீங்களே, எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறனே, ஆலயத்துக்கு வந்து 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 போகிறனே, வருஷந்தோறும் வரனே, கர்த்தர் ஏன் செய்யலை? அவர் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது பெரிய நீ நினைக்கிறதுக்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான நோக்கம். ஒரு குழந்தை கிடைச்சா போதுமேனு அண்ணா நினைச்சாங்க, ஆனால் தேவன் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ஒரு தீர்க்கதரிசியை உன் வயிற்றில் உருவாக்குவேன் என்று மேலான திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் சரி, என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, சோர்ந்து போகாதீங்க. ஆலயத்துக்கு வரேன் போறேன், டெய்லியும் ஜெபிக்கிறேன், வருஷக்கணக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிங்க. ஏற்ற நேரம் ஒன்று உண்டு, அது எப்போ நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கால கணக்கு வச்சிருப்போம், ஆனால் கர்த்தருடைய திட்டம் பெரியது, அது மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா, அண்ணா செய்த ஒரு காரியம், அன்னால் பொருத்தனை செய்து ஜெபிச்சாங்களாம். என்ன ஜெபிச்சாங்க? அவங்க தேவை என்ன? குழந்தை தான். ஆனால் அவங்க என்ன பொருத்தனை செய்கிறாங்க? அந்த பிறந்த அந்த குழந்தை என்ன பண்ணுற,
உங்களுக்கு கொடுத்துறேன். இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, பொருத்தனை செய்து ஜெபிங்க. எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன்ப்பா, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன்ப்பா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை உங்களோட ஊழியத்துக்காக கொடுப்பேன்ப்பா, எனக்கு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா அதை நம்மளோட ஊழியத்துக்காக செலவு செய்வேன்ப்பா. இப்படிப்பட்ட பொருத்தனைகளை செய்யும் பொழுது அன்னாலே கர்த்தர் நினைவு கூர்ந்து சாமுவேலை கொடுத்தாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உன் பொருத்தனைகளை கர்த்தர் பார்க்கிறார், உன் பொருத்தனைகளை கர்த்தர் கேட்கிறார். அதை நினைவு கூர்ந்து கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாராம். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன். விசேஷமா இந்த குழந்தை பாக்கியம் இருக்கு பாருங்க. நம்முடைய வேதத்துல குழந்தை இல்லாம ஆண்டவர் நோக்கி ஜெபிச்ச எல்லாருக்கும் கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா! இல்லாம போனதே கிடையாது. சாம் ஆபிரகாமோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பேன் வாக்குப்பணம் மேலே கொஞ்சம் நாளை காத்திருக்கிறதுக்கான கொஞ்சம் நேரம் இருந்தது. ஆனா அவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டா நிச்சயமா கொடுப்பாரு. ஹல்லேலூயா! அவர் உனக்கு குழந்தையை கொடுப்பேன்னா கொடுப்பாரு, வேலையை கொடுப்பனா கொடுப்பாரு, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பனா பதிப்பாரு, உனக்கு பலவீனங்களை மாற்றுவேனா மாற்றுவாரு, உன்னோட தேவைகளை சந்திப்பனா சந்திப்பாரு, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை நிர்மூலமாக்குவேனா மாற்றுவாரு. ஏன்னா அவர் உன்னை நினைவு கூறுகிற தேவன். யாரு நினைச்சாலும் மறந்தாலும் பிரச்சனையே இல்லை. உன்னையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லவ நம்மீது நினைவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கேரிங்கான ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைத்தால் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். நம் நம்பிக்கை யார் மேலே இருக்க கூடாது, நம்மளை நினைவு கூறுகிற தேவன் மேல் மட்டுமே நம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதே போல அன்னாள் இருந்தாங்க, அதே போல அன்னாளுக்கு சாமுவேல் என்ற குழந்தை பிறந்தது. அவங்க பொருத்தனை நிறைவேற்றினாங்களா இல்லையா? உடனே நிறைவேற்றிட்டாங்க. குழந்தைக்காக தானே இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இத்தனை வருஷமா அதுக்காக தானே அழுதுருந்தேன், அதை கொடுத்துட்டே கொடுத்துட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு திரும்ப வேற குழந்தைய கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா! தேவனுக்காக நீ செய்கிற எல்லா பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பா. அந்த குழந்தை கர்த்தருக்கு தேவை, கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அன்னாளுக்கு தேவையான குழந்தைய அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த. உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நிச்சயமா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா! அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா என்னோட கூட என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா காலம் போய்கிட்டே இருக்கு, இன்னும் சொன்ன வார்த்தை நிறைவேறல, அவர் விட்டுட்டாரு போல, அவ்வளவுதான் போல, அந்த வார்த்தை சும்மா போல. அவர் வார்த்தை சும்மா திரும்புவதே கிடையாது. நிச்சயமா என்ன சொன்னாரோ அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். மனுஷனை போல மாறி 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 பேசுறவர் கிடையாது. அவர் சொன்னார்னா நிச்சயமா அதை செய்வாரு. அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுகிற தேவன். காரணம், அதை அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா! மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அவங்க அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள ரெண்டாம் அதிகாரம் யாத்திராகவும் 23, 24, 25 வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால் 23 வசனத்தை நம்ம வாசிப்போம். அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு கடவுள் ஞாபகமும் இருக்காது, கடவுள் அவங்கள நினைக்கிறார் என்ற எண்ணமும் அவங்களுக்கு என்ன பண்ணிடும், போயிடும். எதுதான் அவங்க மைண்டில் இருக்கும் இப்போ? ரொம்ப பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வேதனை, அப்படி தான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்க எவ்வளோ வருஷ கணக்கில் அவங்க என்ன பண்ணாங்களோ இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு கொடுத்தா என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எதிர்த்து போராடியிருப்பாங்க, எல்லா காரியம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களால ஒன்றுமே முடியல. ஆண்டவரை நோக்கி அவங்க முறையிட்டாங்களாம். அது அந்த சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. இன்றைக்கி பிரச்சனையில் முறையிடுறீங்க பாருங்கள், உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் அழுகிறீங்க பாருங்கள், உங்கள் வேதனையில் நீங்கள் கண்ணீர் சிந்துறீங்க பாருங்கள், அது ஒரு நாளும் வீண் போகாது. அது தேவ சந்நிதியில் போய் எட்டக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நான் அழுது யாருக்குமே ஒன்றும் பதிலே இல்லை, மனுஷங்க பதில் கொடுக்கல, பரவாயில்ல, உன் கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஒரு மணி நேரம் நீ பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனையை விவரிச்சு சொல்லுங்க,
நீங்க படுற 1% வேதனையை கூட அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதான் மனுஷ இயல்பு. ஆனா ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தை கண்ணறி விட்டு அழுதாலும் உன் வேதனையை அறிந்து உன்னை விடுதலை கொடுக்க இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி ஜெபிச்சான். அவங்க தவிப்பு அதிகமாயிடுச்சு, வேதனை அதிகமாயிடுச்சு. நீங்க பலருடைய வாழ்க்கையில பிரச்சனை உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய நம்ம நினைச்சுக்கிற நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனைனு. நீங்க அடுத்தடுத்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், பயங்கரமான பிரச்சனை. ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை சுத்தி பிரச்சனையோடு வாழுகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கம் தான் அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில இருந்தது. ஆனா அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களாம். கர்த்தருடைய சந்நிதியில அவங்க சத்தம் என்ன பண்ணாரா, கர்த்தர் அடுத்த வசனம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உன்னோடு கூட செய்த வாக்கு தத்தத்தை நீங்க மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. இந்த ஆண்டு இந்த நாள்ல இந்த பலவீனத்துல உனக்கு நான் இந்த வார்த்தையை கொடுத்தனே, இனி தீங்கை நீ காணாதிருப்பாயின் உன்னோட நான் பேசினே, நானே உன் பரிகாரியான கர்த்தர் உன்னோட பேசினே, உன் கால்களை மான் கால்களை போல ஆக்குவேன்னு பேசினே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு பேசினே, நான் சமாதானத்தை கொடுப்பேன்னு பேசினே, அதை நீங்க மறந்திருக்கலாம், ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன் அவர் மறக்கவே மாட்டாரு. ஜனங்க மறந்துட்டாங்க. ஆபிரகாமோடு செய்த, ஈசாக்கோடு செய்த, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள், ஆனால் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நினைவு கூர்ந்து அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 25வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. ஜனங்க என்ன பேசியிருப்பாங்க, ஆண்டவர்லாம் மறந்துட்டாரு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் அடிமைத்தனம், போராடுற வரைக்கும் போராடுவோம், கஷ்டப்படுற வரைக்கும் கஷ்டப்படுவோம், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு இன்னைக்கு வீட்டில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கை இப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஜெபம் பண்ணின்னு குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு செய்த வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூறுகிறார். சொல்றாரு தீர்க்க தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு காலத்து அந்த ஏற்ற நேரம் வரும்போது அவர் சொன்னதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு சொன்னாரு, இந்த தேசத்தை நான் கானான் தேசத்தை சுதந்திரமா உங்க பிள்ளைங்க இங்க இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினாரு. ஜனங்க மறந்துட்டாங்க, ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க, ஜனங்க தவிப்புக்குள்ள போயிட்டாங்க. பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வேதனை, பாடு, பலவீனம், கர்த்தர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம் வேதனைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தரை நினைவு கூர்ந்து உடனடியாக ஒரு திட்டத்தை உருவாக்கினார். உடனே மோசே வளைச்சாரு, உடனே விடுதலையின் திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்க வேதனையை பார்த்துட்டு கர்த்தர் அப்படியே இருக்கிறது இல்ல, உங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு கர்த்தர் அப்படியே போகல. அவர் சொல்றாரு, அவங்க கண்ணீரை நான் பார்த்தேன், வேதனையை நான் பார்த்தேன், அவங்க சத்தத்தை நான் கேட்டேன், சிறை, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறவங்க சார், நம்பிக்கை, இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, கர்த்தர் திருப்புவார் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையுடைய சிறைகளே, இப்போ வாங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. ஒரு நன்மை இல்லை, இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் அன்னைக்கு கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு மீட்டு கொண்டு வந்த தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை மீட்டாராம். இன்னைக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க போய்கொண்டிருந்தாலும்
உங்களை மறவாமல் நினைவு கூறுகிற தேவன். உங்களோட கூட வாக்குத்தத்தம் பண்ணார் பாருங்க, அதை விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவரோட வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொர்நேலியோட வாழ்க்கை. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற நபருடைய வாழ்க்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். கொர்நேலியோட ஜபம் கேட்கப்பட்டது, அவனுடைய தான தர்மங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நினைவு கூறப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற நினைவு கூர்ந்த தேவன். கொர்நேலியு ஒரு சாதாரண ஒரு அதாவது ஒரு அந்நிய மனுஷனா இருந்தாலும் அவரை கர்த்தர் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டான். எதை நினைவு கூர்ந்தார்? அவருடைய தான தர்மங்களை நினைவு கூர்ந்தார். இதுவரைக்கும் பார்த்தோம் நோவாவோட தனிமையான சூழ்நிலையை கர்த்தர் நினைவு கூர்ந்து நோவாவை விடுதலை ஆக்கினார். அண்ணாளுடைய வேதனையான சூழ்நிலையில கர்த்தர் அண்ணாளை நினைவு கூர்ந்து அவர் ஜபத்தையும் பொருத்தனையும் நினைவு கூர்ந்து அண்ணாளுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களோட தவிப்பில் ஆண்டர் நோக்கி கூப்பிட்ட அந்த சத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். பார்த்தோம் இங்கே கொர்நேலியு செய்த தான தர்மங்களை நினைவு கூர்ந்து கொர்நேலியோட வீட்டில் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிற இன்றைக்கி குடும்பத்தில் சில நேரத்தில் நம்ம நிறைய இடத்துல யோசிப்போம், எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நமக்கு என்ன கிடைக்கல, ஒரு நல்ல பேர் கிடைக்கல, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, குடும்பத்தார் மத்தியில் ஒரு பேர் கிடைக்கல, எல்லாம் நன்றி கெட்டவங்களாக இருக்கிறாங்க நிறைய இடத்துல நம்ம நினைப்போம். ஆனால் நீ செய்கிற எல்லா நன்மையான கிரியைகளையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிற தேவன் என்ன பண்ணுறார் தெரியுமா? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகிற நாளில் உங்கள் கிரியைக்கான பலனை அவர் கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல செய்யணும், நல்ல தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும், நம்மளால் செய்ய முடிந்த நன்மைகளை செய்யணும், அதையெல்லாம் கர்த்தர் நினைவு கூறுகிற என்ற அதை நினைவு கூர்ந்து தான் அன்றைக்கி கொர்நேலியு வீட்டில் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வேணுமா? இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுமா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கம் வேணுமா? நல்ல கிரியைகளை நம்ம செய்யும் பொழுது அதை நினைவு கூர்ந்து தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு பேசுறது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் மறந்துட்டா நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகம் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 44:21 22 நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 44:21-22 நம்ம வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை ஒருத்தர் ஆண்டரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இஸ்ரவேலே சொன்னால் உங்களை தான் சொல்கிறார், நம்மளை தான் சொல்கிறாரு. நீ நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். நீங்கள் இவங்க மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க, இதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. உண்மை நினைவு கூறுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காலை நேரத்தில் மறுபடியும் ஆண்டவர் அதை தான் பேசுகிறாரு. உன் ஜபத்தை அவர் நினைவு கூறுகிறார், உன்னோடு செய்த வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறார், உன்னோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறார், உன் குடும்பத்தோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிற தேவன் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி, உங்களை உயர்த்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அன்னாளை போல சோர்ந்து போகாமல் பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்யும்போது நம்மளோட கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, கொர்நேலியும் செய்தது போல நல்ல மிகுந்த நம்மளால் முடிஞ்ச நன்மை என்ன பண்ணணும் செஞ்சிடும். பிரசங்கின் புஸ்தகத்தில் சொல்வது, மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே அன்றி மனுஷனுக்கு வேற நீ மனுஷனாக பிறந்துட்டா என்ன செய்யணுமா? சந்தோஷமாக இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச நாலு நன்மையை செஞ்சுட்டு போகணும். ஏன்னா நம்ம செய்கிற எல்லா கிரியையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் நினைவு கூறுகிற தேவன், அவர் நான் மறக்காத தேவன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிற தேவன். நிச்சயமாக உங்களை இனி வருகிற நாட்களில் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்த
கர்த்தர் நிச்சயமா என் கூட பேசினார்னு விசுவாசிக்கிறனால கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்தும். நம்மளை மறவாத தேவன் அப்பா, சொல்லுங்க ஆண்டவரே நினைவு கூறுகிற தேவன். அப்படியே நாம் எழுமி நின்று ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி தகப்பன், என்னோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்பா. மீண்டும் ஒரு விசை, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த உடன்படிக்கை நான் நினைக்கிறேன். கர்த்தர் நீங்கள் நினச்சிட்டீங்க, அன்னைக்கு நீங்கள் நோவாவை நினச்சிட்டீங்க. ஆண்டவரே படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் அந்த மாறுதல்களை கர்த்தர் காண செய்தீங்க. இன்னைக்கு நீங்கள் என்னை நினைவு கூர்ந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னை நீங்கள் மறக்கலை என்பதை என்னோட கூட உறுதிப்படுத்திட்டீங்க. என் ஜபத்தை நீங்கள் மறக்கலை, என் சத்தத்தை நீங்க மறக்கல, என் கண்ணீரை நீங்க மறக்கல, என் வேதனையை நீங்க மறக்கல, நான் போகிற பாதையை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அன்னைக்கு யோபு சொன்னது போல, ஆனாலும் நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் மறவாத தெய்வம், அவர் மாறாத தேவன், அவர் நம்மளை கைவிடாத நேச, அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ரீபா லாரா ஷக ரபா 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 ரபா. மனிதர்கள் மறந்து போகலாம், உங்க பிள்ளைகள் மறந்து போகலாம், நீங்க செய்த நன்மைகளை மற்றவங்க மறந்து போகலாம். எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற தேவன் அவ, பலனளிக்கிற தேவன் அவ, உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் அவ, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ நினைவு கூர்ந்து பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் காண செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய கரத்தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்தோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானம். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-22-48-52-95. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.